ஹாய் காய்ஸ், என் பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபியூல் ஃபில்டரை மாற்ற போகிறேன். ஏன் மாற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் பைக்கில் த்ராட்லிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், வண்டி ஐலிங் பண்ணுறேன், பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இது ஏன் நான் எடுத்தவொடனே மாற்றுறேன்னா, ஆல்ரெடி ஒரு வாட்டி ஷோரூமில் கொடுத்து மாற்றியாச்சு, மாற்றியும் இது சரியாகல. ஆஃப்டர் ஒரு 2000 கிலோமீட்டர் கழித்து திருப்பி அதேமாதிரி அடப்பு ஏற்பட்டிருக்குது. அடப்புனா தாட்ரிங் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வர மாட்டேது. மாத்திர இடம்னு பார்த்திங்கன்னா இது இங்கே தான் இருக்கும். எல்லா பைக்லேயும் பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே இருக்கும் ஃபியூல் ஃபில்டர், ஆனால் ஆர்னெட்டில் மட்டும் டேங்க்குக்கு வெளியே இருக்கும். ஹோண்டாவில் எல்லாம் பைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேங்க்குக்கு வெளியே தான் இருக்கும். டேங்க்கு வெளியே இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட்டி மாட்டேன். இதே வந்து டேங்க்குக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். இப்போ எப்படி கட்டி மாட்டேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கைட்டு இதை தனியாக இப்படி எடுத்தாலே இங்கே இருக்கிற கிளாம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி வந்துடும். இது வந்து இன்ஜெக்டர் போகிற டியூப், இது டேங்க்லேருந்து வர ஹோஸு, இது ரெண்டும் டேங்க்லேருந்து வரும். நம்ம இதை தான் அழகாக கைட்டி இதை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே தான் ஃபியூல் பம்பும் இருக்கும், ஃபில்டரும் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர் தான் நம்ம கைட்ட போகிறோம். டேங்க்லேருந்து வர பெட்ரோலை இம்ப்யூரிட்டிஸாக இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி இந்த ஃபில்டர் தரும். எதுக்கு போகணும், இன்ஜெக்டர். இந்த மேலே இருக்க டேங்க்லேருந்து வர ரெண்டு ஹோஸை எடுத்துடணும், அப்புறம் இன்ஜெக்டர் போகிற ஹோஸ் எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு பிறகு இந்த கப்பை மட்டும் தனியாக கைட்டி எடுத்திங்கன்னா இதில் ஒரு ஓரிங் இருக்கும், அவுட்டர் ஓரிங். அந்த ஓரிங் எடுத்துட்டு பிறகு இந்த ஃபில்டரை மட்டும் கைட்டிடுறேன். தன்மையை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ கருப்பாக கரியல்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட்டாகவும் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸாக நிறைய ஆட் ஆகிருக்கு. இதில் ஃபில்ட்ராகி இன்ஜெக்ட் போகிற ஃபியூல் வந்து தேவையான சஃபிஷியன்ட் ஃபியூல் போகாது, அதனால தான் நம்மளுக்கு த்ராட்டில் கொடுத்தா ரெஸ்பான்ஸ் டக்குன்னு கிடைக்க மாட்டுது. அதனால் புதுசு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த அவுட்டர் ஓரிங் இருக்குது, புதுசுலேயும் இருக்குது. இந்த கேப்பும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு கேப் நீடே இல்லை. ஆனால் அந்த கேப்புக்கும் ப்ரைஸ் போட்டு 300 வாங்கிறானுங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த ஓரிங்கை மட்டும் எடுத்து இந்த புதுசில் போட்டுட்டான், எடுத்து கிளாம்ப் பண்ணால் முடிஞ்சு போச்சு. வச்சு திருப்பி லாக் பண்ணிட்டு விஸ் பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஓஸில் வர கிளாம்பும் பொசிஷன் போட்டேன், இன்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ த்ராட்டில் கூட